ஓம் மகா கணபதி நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024 ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகங்களை ஆராயும் போது இந்த மாசி மாதமானது வருகின்ற பிப்ரவரி மாதம் 13 தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13 தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் மாசி மாதத்தின் கிரக நிலைகள் அப்படின்றதுங்க. இந்த மாசி மாதத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எதை மாதிரியான பலன்களை வழங்க இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். இந்த அமைப்புகள் யோகம் தானா அப்படின்னாக்கா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம சனிக்கான காலகட்டம் அப்படின்றது. இந்த விதிகளானது கடந்த 2023 டிசம்பர் மாதம் 20 தேதியானது கடந்த விரயஸ்தானத்திலிருந்து உங்கள் ஜென்மத்தை சனி பகவான் தொட்டாருங்க. இது இன்னும் ஒரு 2.5 வருட காலம் இருக்க போகிற அமைப்புகள் உருவாதுங்க. இந்த 2.5 வருட காலமானது கும்பராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கேள்வி போடுறதோ, கொடுக்கல் வாங்குற விஷயமோ கொஞ்சம் செய்யாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அறியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் வழிவகுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டுருக்கு. எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேர காலங்களில் யாரெல்லாம் நம்புறீங்களோ, நம்பக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களை ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆசை வார்த்தை காட்டி உங்களை மோசம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக அதிகமாக இருந்துட்டு பார்க்க முடியுதுங்க. இந்த நேர காலங்களில் உங்களுக்குன்ற ஒரு ஆலோசனை தக்க நபர்கள், உங்கள் குடும்ப உறவுகள் யாருக்கு ஜாதகம் வலுவாக இருக்கோ அவங்களுக்கு சொல்படி கேட்டு நடக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரணுங்க. இந்த நேரத்தில் இருக்கிற தொழில்கள் அப்படியே ரன் பண்ணுங்க. புதிய தொழில்கள் எதுவும் தொடங்க வேண்டாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்கனாக்கா அந்த பலன்கள் திரும்ப ஒரு 3 வருட காலத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலங்களில் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் யார்கிட்டையும் பணங்காசுகள் கட்டினா வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பணங்காசு கட்டிங்கன்னா பணம் தான் போகும்போது தவிர வேலை வாய்ப்பு கிடைக்காது. உங்களுக்கு 2025 ஆண்டுக்கு பிறகு தான் உங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கான அமைப்புகளும் அதிகமாக இருந்துட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் வாங்கியே தீர்வீங்கன்ற விதிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் வெளிநாடு தொடர்புக்கான ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருந்துட்டுருக்கு. ஆனால் வெளிநாடு போகிறதா இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட ஜாதகத்தில் அதுக்கான யோக பலன்கள் இருந்தால் மட்டும் செல்லணும். ஏன்னா விரைச்சனி காலகட்டத்தில் உங்களோட பணமானது பல வழியிலிருந்து விரயமாகணுன்ற விதிங்க. இந்த நேர காலங்களில் நீங்கள் ஏதாவது செய்தீங்க அப்படின்னாக்கா விரயத்தை நோக்கி போகும். அது மட்டும் போதாதானே இந்த நேர காலங்களில் ஜென்மத்துக்கு 2 இடத்துல ராசிக்கு, 2 இடத்துல ராகும், 8 இடத்துல கேது போகான் இருக்கனால உங்களுக்கு மன விரக்தி, மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த மாத காலகட்டங்கள் இருக்குது. அதனால் பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவாக பேசணுன்றதுங்க. யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்கள் பேசக்கூடாது. அமைதியை காத்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றதுங்க. தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் வீட்டிருக்கனால தன பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த செலவுகளையும் கடன்களையும் எனக்கு தெரிஞ்சளவு நீங்கள் அழியா சொத்துக்களை போடுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்து, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறது, இது மாதிரியான சுபகாரியங்கள் செய்தீங்கன்னாக்கா இந்த விரயங்கள் எல்லாமே அதில் போயிடுன்றதுங்க. இந்த விரயங்கள் செய்யாமல் இருந்தாலும் உங்கள் மருத்துவ செலவுகளுக்காக செலவு செய்யக்கூடிய காலகட்டம் உருவாயிடும். ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த 2 வருட காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் சுப செலவுகளாக மாற்றிங்க இல்லை அப்படின்னாக்கா விரய செலவுகள் சந்திக்கணும். அதனால் பார்த்து இருக்கிறது உங்களோட அறிவின் திறமைன்றதுங்க. 8 இடத்துல கேது போகிறதுனால அடிவேர் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சாப்பாடு விஷயங்கள் மட்டும் நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்பிடணுன்றதுங்க. ஒரு கொஞ்சம் நேரம் சாப்பாடு கொஞ்சம் மாற்றி சாப்பிட்றீங்கன்னாக்க அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரலாம், அல்லது அடிவேர் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டுருக்கு. 3 இடத்துல குருபவான் இருக்கிறதுனால இந்த நேர காலங்களில் 7 இடத்த குருபவான் பார்த்துட்டு இருக்கார். இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க, 2024 ஏப்ரல் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரலுமே உங்கள் ராசிக்கு 7 இடத்த குருபவான் பார்க்கறதுனால திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலத்தில் திருமணத்தை ஏற்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றதுங்க. இந்த நேரத்தை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் 2 வருட காலகட்டத்துக்கு பிறகு தான் திருமண யோகங்கள் கூடி வருன்றதுங்க. அதனால் வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் ஏப்ரல் 30 திருமணத்தை முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா 9 இடத்த குருபவான் பார்க்க இருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழி சொத்து சுகத்தினால் ஆதாயங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை தந்தை வழி சொத்து சுகங்களை வித்துட்டு வேலை செஞ்சுட்டு ஏதாவது வீடு மனை வாசல் வாங்கணும் கட்டணும்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் மட்டும் கிடையாது, ஏப்ரல் மாதம் 30 தேதிக்குள்ளார முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதை விற்பனை செய்து இன்னொரு புதிய நிலங்கள் வாங்கி வீடு மனை வாசல் வாங்குவதுக்கும் கட்டுவதுக்கும் உகந்த காலகட்டமாக இருக்கும். அதே போல் லாபஸ்தானத்தை குருபவான் பார்க்க இருக்கிறா, தெளிவாக சொல்ல வரங்க, சேர்த்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே சேர்த்து வைக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். லாபஸ்தானத்தை குருபவான் பார்க்க இருக்கனால தொழிலில் இருக்கக்கூடிய தொழில்கள் எந்த விதத்தில் இனிமேல் சுணக்கங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு கிடையாது. ஏப்ரல் மாதம் 30 காலகட்டம் வரலுமே உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். ஆனால் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏனோ தோணுன்றது இருந்தீங்கன்னாக்கா அதிலேயே பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. லாபத்துக்கு எந்த விதத்தையும் குறைகள்
வேலைகள் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க. இந்த நேர காலத்திலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரலாம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கீங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட வேலைகளில் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு வேலைகளையும் விட்டுட்டு போயிட வேண்டாம். இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது தொழில் தொடங்க போகிறேன், உத்தியோகம் பார்க்க போகிறேன்னு முதலீடு கையிறுக்குள்ள பணத்தை போட்டுட்டு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது, யாரையும் நம்பிடக்கூடாதுன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் புதன் மூணு கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதில் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் லக்னகேந்திரம் ஏறி இருந்தாலும் 7ஆம் அதிபதி லக்னகேந்திரம் வந்திருக்காரு. சுக்கரன் செவ்வாய் புதன் மூணு கிரகங்கள் சம்மந்தப்பட்டதுனால கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட கணவன் இருந்தால் மனைவி சொல்லியும் மனைவியாக இருந்தால் கணவன் சொல்லியும் கேட்டு நடந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடமானது அந்நிய தேசம் அந்நிய பையனை அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடம், பஞ்சனை சுகத்தை குறிக்கக்கூடிய இடம், குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம் இருக்குதுங்க. அதனால இந்த நேர காலங்களில் ஒரு ஆலோசனை கேட்கணும்னா கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு செய்யுங்க. ஓரளவுக்கு நல்ல பலன்களை திறந்துருவீங்க. அதனால இந்த மாத காலகட்டங்கள் கொஞ்சம் நெருடலான பலன்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்க கொள்ள வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, யாருக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாக்கமான உன்னதமான காலகட்டமாக இருக்குது. செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும்ன்றதுங்க. ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட தலைமை இடத்துக்கிட்ட யாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசக்கூடிய விஷயங்களில் கவனமாக பேசணும். கோபப்பட்டு பேசிட்டிங்கனாக்கா அதுக்கான ஒரு மன நிம்மதி குறைந்து போகக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்கு. தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கோபப்படாமல் இருந்தீங்கன்னா இருக்கிற தொழிலில் நிரந்தரப்படுத்தக்கூடிய அமைப்பு வருவாங்க. கோபப்பட்டு பேசிங்கனாக்கா அந்த தொழிலுக்குமே ஒரு சில பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இன்றைய தேதியிலேருந்து எனக்கு தெரிஞ்சாலும் 2025ஆம் ஆண்டு முடிகிற வரலுமே மிக மிக கவனமாக இருக்கணும். சார் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும்னு சொல்ல வரீங்களே, நாங்கள் எது மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியும் அப்படின்னாக்கா தெளிவாக சொல்ல வரங்க, இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க. வண்டி ஏன்னா சனி பகவானுக்கு இரவு நேர பயணங்கள் தான் வலிமையான ஒரு நேர காலகட்டங்கள். இரவு நேரத்தில் ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது வண்டி வாகன தடைகள் ஏற்படலாம், கீழே மேலே இருந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படலாம், பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது எந்த இடத்துல சண்டை சச்சரவுகளுக்குனா கொஞ்சம் விட்டு விலகி வரது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த சனி பகவானின் தோஷத்தை விளக்கிறது ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னாக்கா சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் வேலை 5:30 ஆறு மணிக்கெல்லாம் விநாயகருக்கு நல்லெண்ண தீபம் போட்டுருந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றதுங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல வரேன். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க, அல்லது ஆஞ்சநேயர் பெருமான வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை கட்டி போடுறது நல்லாயிருக்கும். சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேலையில் 5:30 to 6 விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டிருந்தீங்கன்னா முன் ஜென்ம கருமாக்கள் படிப்படியாக குறையதை பார்க்க முடியும். இப்போ மனிதர்கள் செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னாக்கா 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராவது உணவு ஊனமானவங்க அழுக்கு படிந்த ஆடையோடு இருக்கிறவங்க இது மாதிரி நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உங்களால் ஒரு சின்ன முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு வாட்டர் கேன் தண்ணி வாங்கி கொடுக்குறது, அல்லது ஏதாவது அவங்க நடக்கிறதுக்கு தயங்குறாங்கனாக்கா ஒரு பஸ்ஸுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரது, இது மாதிரியான ஒரு உயிர் காரகத்துவத்துக்கு செய்யக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா முன் ஜென்ம கருமாவின் பலன்களை குறைக்க முடியும். அதை மட்டும் இன்னும் 2 வருட காலத்துக்கு தொடர்ச்சியாக செய்துட்டு வாழ்க்கை வளம்புறீங்க, பிரச்சனையே வராதுன்றதுங்க. இதுக்கு இதுதான் பரிகாரம், இதை மட்டும் செய்து பாருங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றதுங்க. மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிப்படியாக சிறப்பாக இருப்பீங்க, ஆயுள் தீர்க்கமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.